லாஸ்னு தெரிஞ்சு அடுத்த மொமெண்டே வந்து அவங்களுக்கு அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ண என்னோடய நண்பர் பிரதர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கோ ப்ரொடியூஸ் பண்ண பிரின்ஸ் படம் வந்து ஆக்சுவலாக சரியாக போகல தேட்டரிக்கலாம், பட் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்டை இட்டு தந்த படம் அது. அது இந்த இடத்துல நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இன்னையோட இந்த படம் தமிழ்நாடு தேட்டரிக்கலாக வியாபாரம் பண்ணதில் பிரேக் ஈவனை தாண்டுது. ஸோ நாளையிலேருந்து இன்னைக்கு நைட்லேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட் ஜோன்குள்ள போகிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இந்த படத்தை வெளியிட்டிருக்கிற என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓவர்சீஸில் பண்ணியிருக்கிற ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட், அஹிம்சா, ஏபி இன்டர்நேஷ்னல், திரைஃப்ளிக்ஸ், அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓவர்சீஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது, அதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கேரளா கர்நாடகாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற அனில் சார் அண்டு அரவிந்த் செந்தில் அவர்களுக்கும் நன்றி. எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னையோட பிரேக் ஈவனை கிராஸ் பண்ணுறோம், மற்ற டெரிட்டரிஸ்லையுமே கம்மிங் வீக்கெண்டோட பிரேக் ஈவனை கிராஸ் பண்ணுறோம். ஸோ இது உண்மையாலுமே வெற்றின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வைக்கிற ஒரு தேங்க்ஸ் மீட் தான் இது. ஃபஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு ரெண்டு மேடைகள்லையும் என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் பற்றி சொல்லவே இல்லை. அஷ்ரஃப் சார், சரவணராஜன் சார், மஞ்சு, அருள் பிரதர், ஆனந்த், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வந்து ஏன்னா அது நான் சொல்லலைன்னா அது தப்பாயிடும், ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கூட இருந்து என்னோடய மொத்த ஜேர்னிலையும் கூட இருக்கிற லோகேஷ், பிரவேகா, ராகுல், நியூஜின், பூங்கொடி, ஹேமந்த், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி மேடைகளில் எங்களால் மென்ஷன் பண்ண முடியாமல் இருந்தது, ஏன்னா ரிவீல் பண்ணாமல் இருந்தோம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அவரும் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்களுக்குலாம் வாய்ப்பு தேடி போகும்போது அவர் அங்கங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். அவரும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்ககிட்ட வந்து வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தது டைம்லேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன் அவரை. 2009-10 அவருமே எனக்கு நல்லா பழக்கம். அவர் இந்த படத்தில் வந்து நாங்கள் போய் கேட்டோம், நானும் அஸ்வினும் போய் கேட்ட உடனே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இமீடியட்டாக ஒத்துக்கிட்டு இதை பண்ணார். அண்டு கமர்ஷியலாக சேலரி பற்றி இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதிக்கக்கணும் கிடையாது, அது தப்பு, நீ அதை பற்றி பேசாத, கிளம்பி ஓடிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அமுச்சு விட்டார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவாட்ட ஃபஸ்ட்டு கேட்ட உடனே அவர் வந்து எனக்கு ஓகே, அவர் பண்ணுவாரா தெரியல, நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சிவாட்ட ஒருத்தரும் கேட்டுக்கோங்க, எனக்கு ரொம்ப இது சந்தோஷமாக இருக்குது, நான் உடனே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தலைவா. அதே மாதிரி தெலுங்கில் வந்து ரவி தேஜா சார், அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவர், அங்கே அவ்வளோ பெரிய ஹீரோ, ஒரு சிறு தயக்கம் கூட இல்லாமல் அவ்வளோ ஹோல் ஹார்ட்டடாக வந்து இதை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இது மற்ற எல்லா மேடையை விட இங்கே வந்து நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நடித்த சிவகார்த்திகேயன் படங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவு நிறையா இருந்திருக்கு. இந்த படத்தில் இந்த ஆதரவை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன், ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுசு இந்த படத்தை பண்ணுறவங்களுக்கு வந்து. ஒரு படம் ரெண்டு படம் பண்ணியிருப்போம், ஆர்டிஸ்ட்டாக சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கலாம், பட் டெக்னிக்கல் டீமாக ப்ரொடியூஸராக எனக்கு இது முதல் படம். இதுக்கு முன்னாடி நான் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் பிரின்ஸ் படத்தில் வந்து, இது ப்ரொடியூஸராக இதுதான் என்னோடய முதல் படம். பட் இதுக்கு வந்து உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கவோ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கவோ வாய்ப்பே கிடையாது. அது ஏன் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு சில பேர் வந்து பிகினிங்லேருந்தே தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நிறைய நெகட்டிவாக சொல்லி இதெல்லாம் பண்ணாலுமே பத்திரிகையாளர் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் தொடர்ந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாமே இருக்கோம், யாரோ ஒரு சில பேர் சொல்கிறத பற்றி அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு உறுதுணையாக இருந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நான் மீடியாவிலேருந்து தான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன், அவங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே. அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களோட ரசிகர்கள், அது வந்து ஆன்லைனில் இருக்கட்டும், ஆன் கிரவுண்டில் இருக்கட்டும், இப்போ நான் வந்து ஒரு ஹீரோவையும் அவங்களையும் நான் ஏதோ கைத்தட்ட வைக்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைப்பாங்க, அது கிடையாது. எனக்கு அவ்வளோ எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு நம்பிக்கையை வச்சு இறங்கி வரோம், நம்ம பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்பிக்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா. அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்களையும் சினிமா ஆடியன்ஸையும் அடுத்தது, இவங்களை தான் நான் மொத்தமாக நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். மொத்த டீமும் சொல்லணும், விது பிரதர்,
அவ்வளோ உழைப்பு. அவர் இந்த படம் பண்ண எந்த டெக்னீஷியனுமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்தில் போய் ஒர்க் பண்ணவே இல்லை. அவ்வளோ டெடிக்கேட்டிவாக 200% எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விது அண்ட் டீம் அண்ட் அஸ்வின் அண்ட் டீம், ஃபிலோ அண்ட் டீம், பரத் சங்கர் அண்ட் டீம், தினேஷ், அருண் வஞ்சர்மோடு அண்ட் குமார் அண்ணா எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சாதாரண எஃபர்ட் கிடையாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்கன்னு மொத்த ஆர்டிஸ்ட்டும் மொத்த ஏன்னா இப்போது டைரக்ஷன் டீமும் டெக்னிக்கல் டீமும் ஒர்க் பண்ணுற எஃபர்ட் தான் எல்லாத்துக்குமே அது கேரி ஆகும். அந்த விதத்தில் அவங்க ஒரு பர்சன்டேஜ் கூடவும் எங்கேயுமே இது பண்ணல. அவ்வளோ தூக்கம் இல்லாமல் அஸ்வின்கெலாம் வந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அவர் வந்து லிகமெண்டேர் ஆகி ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் அவன் ஷூட்டிங் வந்து இப்போ வரைக்கும் அவர் இன்னும் சரியாக நடக்கிறது கூட கிடையாது. அவர் காலுக்கு ட்ரீட்மெண்ட் கூட போகாமல் அவ்வளோ தூரம் இது எல்லாமே கஷ்டப்படுறது எல்லா வேலைகளிலும் இருக்குது. பட் ஆனால் ஏன் டீம் கஷ்டப்பட்டது எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணதை நான் சொல்லி தான் ஆகணுன்ற தான் சொல்கிறேன். எல்லா லைஃப்லேயும் எல்லா ஒர்க்லேயும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. பட் ஏன் டீமில் அவங்க ஒர்க் பண்ணதை நான் சொல்லணுன்றனால இதை சொல்கிறேன். இதுக்கு மொத்த நான் இதோட வெற்றிக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக நான் சொல்கிறது வந்து அஸ்வின் தான். அவரோட அந்த கன்விக்ஷன்லேருந்தும் அவர் ரைட்டிங்கில் இருந்து அவர் அவரோட கிளாரிட்டியிலேருந்து தான் அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவச்சுன்னு நினைக்கிறேன். சிவாவும் அவர் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு வந்து அது அஸ்வினோட அந்த டேலண்ட்டையும் அவரோட அந்த டெடிக்கேஷனையும் பார்த்தனால தான் சிவாவுக்குமே அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணார் அவரை. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாத்துக்குமே அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லலாம். தேங்க்யூ அஸ்வின் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது நான் இதுக்கு முன்னாடி கோ ப்ரொடியூஸ் பண்ண பிரின்ஸ் படம் வந்து ஆக்சுவலாக சரியாக போகல தியேட்டருக்குலாம். பட் தயாரிப்பாளர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்டை இட்டு தந்த படம் அது. அது இந்த இடத்துல நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இங்கே சரியாக போகாத இடத்துலையும் லாஸுன்னு தெரிஞ்சு அடுத்த மொமெண்ட்டே வந்து அவங்களுக்கு அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ண என்னோடய நண்பர் பிரதர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இது நான் ஸ்டேஜில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு வெற்றி ஸ்டேஜ் கிடைக்கும் போது அதில் சொல்லிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே சொன்னால் தப்பாக ஏதாவது இருக்குன்றனால தான் சொல்ல முடியல. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு மெயின் காரணம் வந்து அகைன் சிவாவை தான் நான் சொல்ல, வெறும் ஹீரோவாக ஆர்டிஸ்ட்டாக சொல்ல, என்னோட நண்பனாக ஒரு பிரதராக வந்து அவருக்கு ஏன் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு படம் போன படம் சரியாக அவர் நினச்சபடி வரல. இது இருந்தது நான் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட எப்படி பேச போகிறோம் எப்படி போய் அவர் முன்னாடி நிற்க போகிறோன்னு. ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுக்காமல் நான் ஃபோன் பண்ணப்போ மாவீரன் எப்படிங்க பண்ண போகிறோம் இன்னும் சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு பிரின்ஸை பற்றி என்கிட்ட சுத்தமாக பேசாமல் மொத்த இதையும் அவர் ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் மேலேயும் ப்ளேம் போடாமல் அந்த இடம் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாம் சொல்கிறாங்க நம்ம எஃபர்ட் போட்டோம் எல்லாமே, அந்த பிலீஃபும் அந்த ட்ரஸ்ட்டும் தான் வந்து இப்படி இந்த டைம் இந்த இடம் வரைக்கும் என்னை நிற்க வச்சு பேச வைக்கிதுன்னு எனக்கு இல்லை. எனக்கு கான்ஃபிடென்ஸே சுத்தமாக இருந்திருக்காது, உடஞ்சி போயிருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு பிரதராக ஃப்ரெண்டாக இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது இந்த மாதிரி அங்கே சரியாக போல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றப்போ நாங்கள் July 14, 2022 இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணோம். இன்றைக்கி July 23, July 14 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி நாங்கள் இந்த தேங்க்ஸ் மீட்டில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இன்னையோட இந்த படம் தமிழ்நாடு தியேட்டருக்குலாம் வியாபாரம் பண்ணதில் பிரேக் ஈவனை தாண்டுது. ஸோ நாளையிலேருந்து இன்றைக்கி நைட்லேருந்து நம்ம வந்து ப்ராஃபிட் ஜோன்குள்ளார போகிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இந்த படத்தை வெளியிட்டிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓவர்சீஸில் பண்ணியிருக்கிற ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட், அஹிம்சா, ஏபி இன்டர்நேஷ்னல், திரைஃப்ளிக்ஸ், அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓவர்சீஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது, அதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கேரளா கர்நாடகாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற அனில் சார் அண்டு அரவிந்த் செந்தில் அவர்களுக்கும் நன்றி. எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னையோட பிரேக் ஈவனை கிராஸ் பண்ணுறோம். மற்ற டெரிட்டரிஸ்லையுமே கம்மிங் வீக்கெண்டோட பிரேக் ஈவனை கிராஸ் பண்ணுறோம். ஸோ இது உண்மையாலுமே வெற்றின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வைக்கிற ஒரு தேங்க்ஸ் மீட் தான் இது. அந்த விதத்தில் ரொம்ப ப்ரௌடாகவும் இது இங்கே இருக்கிறதுல எனக்கு மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ஒரு படம் ரெண்டு படமாவது பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு படம் ப்ரொடக்ஷன் பண்ணி அது கரெக்டாக ரிலீஸுக்கு கொண்டு வந்து அந்த படம் சக்ஸஸ் மீட்டில் நான் மீட் பண்ணுறோம், தேங்க்ஸ் மீட்டில் மீட் பண்ணுறோன்றதில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி. கூட ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே, சரிதா மேம் நீங்கள் சொல்லும் போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. பட்டு
அழுதிடக்கூடாதுன்றனால தான் மேம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டேஜ்லேயோ இதுலேயோ அழக்கூடாதுன்றனால தான். பட் நீங்கள் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப நன்றி மேம். நாங்கள் அவ்வளோ ப்ரெஷரில் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு சீனும் நீங்கள் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொன்னது தான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு ஹிட் கொடுத்துட்டீங்க, பெரிய ஹிட். செகண்ட் படமும் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபிலோமின், ஃபிலோமின் விது, இவங்க எல்லாமே வந்து ஒரு எடிட்டர் கேமராமேனை மட்டும் கிடையாது, அவங்க ஒரு கியூசி ஹெட்னே சொல்லலாம். குவாலிட்டி கண்ட்ரோலில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக ஒரு சின்ன விஷயம் கூட தப்பாக வெளியில் வந்துடக்கூடாது ஆடியன்ஸ் கிட்டன்றதில் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் இந்த படம் இங்கே சத்தியம் தியேட்டரில் வச்சதுக்கு விது சொன்னார், அது அப்படி அமைஞ்சிருக்கு. அஸ்வினுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை, இங்கே இதே இடத்துல தான் அஸ்வின் எங்களை ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணி எப்படியாவது யாரெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் கூப்பிட்டு தியேட்டரில் காமிச்சணும்னு ஆசைப்பட்டு பால்கனியில் உட்காந்து நானும் அஸ்வின் எல்லாமே பார்த்தோம். அஸ்வினுக்கு வந்து அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகலன்றது ரொம்ப பெரிய வருத்தம். பட் இந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே பிக்கெஸ்ட் ரிலீஸாக, ஆல்மோஸ்ட் 2000 ஸ்க்ரீன்ஸில் வந்து அக்ராஸ் தி வேர்ல்ட் 2000 ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு அஸ்வினுக்கு நான் ஒரு ஒரு தடவையும் அது பேசும்போதும் சிவாக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன், இது எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இது பண்ணுறோமோ அஸ்வினும் அதில் இன்னும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட அஸ்வினுக்கு வந்து கரெக்டாக இது தேங்க்ஸ் மீட் வந்து சத்தியம்ல அமையிறத நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எல்லாமே ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படம் பண்ணோம், பெரிய ரிலீஸ் எடுத்து சக்ஸஸ் மீட்டும் இங்கே வைக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நான் பேர் யாரையாவது விட்டுருந்தா இன்னும் சில நண்பர்கள், சாரி நான் பேரை விட்டுட்டேன். இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க தெரியிட்டிருக்கிற ரெட் ஜெயிண்ட் அவர்களுக்கு, ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் சண்முகமூர்த்தி சார், ராஜா பிரதர், அர்ஜுன் துரை சார், அனைவருக்கும் நன்றி, தேங்க் பண்ணுறேன். அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், ரேகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு சுரேஷ் சந்திரா சார் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு காலத்துலேருந்து இது வரைக்கும் என் கூட ஒரு பக்கத்து ஒரு ஒரு துணையாக இருந்துகிட்டே இருக்கார், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் வந்து படம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி எங்களை எல்லாத்தையும் ரொம்ப வாழ்த்தினார், ஒரு ஃபேனாக ஒரு ஒரு ரசிகராக இருந்து இந்த படத்தை வாழ்த்தினார், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார், ரொம்ப எங்களை எல்லாத்தையும் வாழ்த்தினதில் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இதை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இன்னும் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது, அது அடுத்தடுத்து ஸ்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அங்கே நான் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே. அஞ்சனா தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ 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 ஸோ மச்.